எல்லோருக்கும் வணக்கம். ஆக்சுவலா சரளா தேவி அப்படிங்கிறவங்க யூடியூப் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த யூடியூப்ல முக்கியமா குடும்ப பெண்கள் இல்லத்தரசியர்களை டார்கெட் பண்ணி உங்களுக்கு இந்த தொழில் செய்யறதுக்கு லோன் வாங்கி தரேன், இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு லோன் வாங்கி தரேன், நீங்க ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்து ஒரு வீடியோவா பேசி வீடியோவா போட்டு பந்து வட்டிலாம் வந்துட்டு வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி லோன் நிறைய வந்து பினான்ஸ் நிறுவனம்லாம் இருக்கு. லோன் வந்து அவங்க வேணான்னு சொன்னாலும் விடுறது இல்லை, தேடி பிடிச்சி ஒரு 5 லோனை கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட விடுறது இல்லை, தூங்க விடுறது இல்லை, ரொம்ப கஷ்டப்படுத்துறது. அந்த லோனை எப்படி கட்டுறதுன்னே தெரியாம அவங்க வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நாம அப்படி கிடையாது, நான் லோன் கொடுக்குறேன்னா ஒரு 60,000 ரூபாய் ஒருத்தவங்களுக்கு லோன் கொடுக்குறேன்னா அவங்களுக்கு மெஷின் கொடுக்குறேன், மெட்டீரியல் கொடுக்குறேன், ட்ரைனிங் கொடுக்குறேன், ஒவ்வொரு வாரமும் அவங்க வந்து ப்ராடக்ட் என்ன ப்ரொடக்ஷன் பண்றாங்களோ அதை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கான சம்பளமும் வார வாரம் நான் கொடுத்துட்டு வரேன். அது போய் சேரல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களோட உதவியை நாடி அவங்களுடைய சேனல்ல ப்ரமோட் பண்ணி, ஸோ என்ன பண்ணிருக்காங்க, உங்களுடைய லோன் வேணும்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோரை செக் பண்ணணும், சிபில் ஸ்கோரை செக் பண்ணணும்னா நார்மலா 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் செலவு பண்ணணும்ன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது இருந்தாதான் நம்ம சிபில் ஸ்கோர் ஆத்தன்டிகேஷனா தெரிஞ்சுக்க முடியும். நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, ஃப்ரீயாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், பட் இன்டெப்த் டீடைல்ஸ் இருக்காது. பட் காசு கட்டி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு வெப்சைட்டே இருக்கு, சிபில் செக் பண்றதுக்குன்னு ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டே இருக்கு. ஸோ அதுல கூட காசு கேட்பாங்க, அதெல்லாம் உண்மைதான். அந்த உண்மைத்தன்மையை பயன்படுத்தி நீங்க 800 ரூபாய் 799 ரூபாய் கட்டினா போதும், சிபில் ஸ்கோர் செக் பண்ணிட்டு அவங்க லோன் ப்ரொவைட் பண்ணுவோம் 2 மாசத்துக்குள்ள அப்படின்னும், நீங்க தொழில் தொடங்குறதுக்கான மிஷினும் சொல்லி மிஷினும் கொடுத்து உங்களுக்கு கத்தும் கொடுத்து உங்களுக்கு சம்பாதிச்சு அது மூலயமா நாங்க அடைக்க வந்து உதவி பண்ணுவோம் அப்படி இப்படின்னு வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சிருக்காங்க. இந்த இல்லத்தரசிகளும் என்ன பண்ணிட்டாங்க, கடன உடனே வாங்கி நகையை இங்கே வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணி முன்னேறிட மாட்டோமா, நமக்கு ஒரு நாளே நிறைய லாஸ் ஆயிடுச்சு, ஒரு நாளே ரொம்ப நம்ம வந்துட்டு அடி வாங்கிட்டோம், முன்னேறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணா தான் நம்மளால முன்னேற வர முடியும். இந்த பெண்புத்தி எப்போதுமே பெண்புத்தி தான், இதான் சரியான விஷயங்களை யோசிப்பாங்க ஆனால் தவறான இடத்துல செயல்படுத்துவாங்க, அதனால தான் பெண்புத்தி பெண்புத்தி இருந்தாங்க. அதனால முக்கியமாக பெண்கள் மாற்றாங்க. ஸோ அதனால ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் போய் இப்போ கொடுத்துருவேன் ஆஃபீஸில், நீங்க போய் எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுக்கணும். சரியா, இதவே பெட்டிஷன் எழுதிட்டு போய் எத்தனை பேர் என்னன்றத கமிஷன் ஆபீஸ்ல கொடுத்துக்கோங்க. நீங்க என்னதான் கமிஷன் ஆபீஸ்ல போய் கேஸ் கொடுத்தாலும் என்னதான் நீங்க வந்துட்டு வந்தாலும் உங்க காசு போனது போனதுதான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க அப்சான் ஆயிட்டாங்க, போலீஸ் நாளைக்கு கண்டுபிடிச்சாலுமே நாளைக்கு அவங்களை கோர்ட்ல சரண்டர் பண்ணாலுமே அவங்க அந்த காசை வச்சிருக்காங்களா இல்ல செலவு பண்ணிட்டாங்களா என்ன பண்ணிட்டாங்கன்றது கோர்ட்டால ஒன்றும் செய்ய முடியாது. சப்போஸ் செலவு பண்ணிட்டாங்க இல்ல ஏதாச்சும் இது பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பணம் எப்படி வரும், வராது. அவங்க ஜெயில் தண்டனை அனுபவிக்க போறாங்க, மாட்டி நிரூபிச்சா நிரூபிக்கப்பட்டா கூட. சோ அதனால உங்க காசு உங்க வரப்போகுது இல்லை. பட் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம், என்னைக்குமே குறுக்கு வழியில எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்றதுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாடம். தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க இல்லத்தரசிகள், தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு விஞ்ஞான உலகமா மாறிடுச்சு. ஸோ ஆன்லைன்ல நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்கிறது, நிறைய பேருக்கு இந்த கொரோனால வேலை போய் இல்லை வேலையோட வருமானம் குறைஞ்சி ஏதாச்சும் பண்ணணுன்ற ஒரு துடிப்புல இருக்கிறத கரெக்டா பயன்படுத்திட்டு அங்கங்க ஏமாற்று உருவெடுக்கிறாங்க. நிறைய செயின் ஸ்னாச்சிங் திருட்டு இது மாதிரி நடக்குது ஆஃப்டர் திஸ் கொரோனா லாக்டவுன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். எல்லாத்துக்கும் காரணம் வறுமை, எல்லாத்துக்கும் காரணம் கடன் பிரச்சனை. ஸோ அதனால தயவு செய்து உழைச்சா மட்டும்தான் நம்மளால முன்னேற முடியுமே தவிர, தயவு செய்து இன்னொருத்தவங்க சொல்றத நம்பி எதுலாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி வந்துடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு 100 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. செஞ்சவங்களுக்கு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன், முக்கியமா உங்களை சீக்கிரமா உங்க லைஃப் நீங்க கம்மப்பா ஆகணும் மேல வரணும் அப்படின்ட்டு, ஏன்னா பிரார்த்தனையை தவிர வேற எதுவும் என்னால பண்ண முடியாது. அதே சமயத்துல ஏமாறாதவர்கள் யாரையும் பார்த்து இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பணத்துக்கு ஆசைக்கு பண காசுக்கு ஆசைப்பட்டு அல்லது கடன் சுமையை சீக்கிரமா தீர்த்திடலாம் உழைச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தவறான நபர்கள்ட்ட மாட்டிக்கொண்டு பணத்தை இழந்து மன உளைச்சல ஏற்பட்டு தற்கொலை வரைக்கும் போனவங்கலாம் சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி வேலை பிரச்சனைகள் இல்லை. ஸோ அதனால அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து ஆளாகாதீங்க, கடனை ஃபேஸ் பண்ணுங்க, பேங்கை ஃபேஸ் பண்ணுங்க. நீங்க டைரக்டாவே கோர்ட்ல போயிட்டு இதால கட்ட முடியல டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க, அப்படி நீங்க லீகலா ஃபேஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு அது கடனை அடைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க வந்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரியான அசம்பவத்தை மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு கூறுகள் அதிகமாக இருக்கிறது. ஹலோ மேம், வணக்கம் மேம். ஒரே ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் கட்டிட்டு வாங்கி சரிங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட்
மீதி 8 மாசம் கட்டணுமா மேம்? மொத்தம் 9 மாசம் கணக்கு வருங்களா மேம்? மேம் அது அப்பா கேரளால இருக்காங்க மேம், நம்ம எதுக்கு வாங்கி கொடுக்கலாமா மேம்? ஹலோ மேம், ஒரு மெம்பர்ஷிப் கார்டுக்கு ஒண்ணு மேம். அதான் மேம் அவங்க கேரளால இருக்காங்க மேம், இப்ப நம்ம வாங்கி கொடுக்கலாங்களா? கொடுக்கலாமே. ஆ சரிங்க மேம். மேம் எவ்வளவு நாளைக்கு இருக்குங்க மேம் இந்த இது லோன்? ஒரு 2 டேஸ். ஓ 2 டேஸா? ஓகே மேம், ஓகே மேம். மேம் அப்புறம் சிவில் பார்க்க அமௌண்ட் போட்டு, என் பேர் சத்யாங்க மேம், நான் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல மேம். மொத்தம் 29 பேர் நம்ம அதுல ஜாயின் பண்ணிருக்கீங்க மேம் எனக்கு கீழே. சரி சரி, ஓகேம்மா, நீங்க புக் பண்ணிக்கோங்க. இதை புக் பண்ணிட்டு அவங்க எந்த அட்ரஸ் கரெக்டா சொல்லிடுங்க. ஆ சரி மேம். மேம் இது சிபில் பார்க்க அமௌண்ட் கட்டியிருக்கோம், அது எப்ப மேம் நீங்களே கால் பண்ணுவாங்களா மேம்? கால் பண்ணுவாங்க. ஓகே மேம். மேம் கோதை நச்சியர் மேம்ங்களா பேசுறது? ஹலோ மேம். ஆமாமா. ஆ சரிங்க மேம், சரிங்க மேம். இல்லங்க மேம், உங்க வீடியோஸ்ல நிறைய பாத்திருக்கேன். சரிங்க, நன்றிங்க மேம், நன்றிங்க மேம். அதனால தயவு செய்து இல்லத்தரசிகளுக்கு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்க வந்துட்டு பொறுமையா விசாரிச்சு எந்த விஷயத்திலயும் உங்க ஸ்டெப் அவுட் பண்ணுங்க. தயவு செய்து கடன உடனே வாங்கி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க, அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதனால அதை புரிஞ்சுக்கோங்க, கடன் வாங்கி ஒரு இதுல முதலீடு பண்ணுவதுங்கிறது மிக 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 முட்டாள்தனம். தயவு செய்து அதை பண்ணாதீங்க, சரியா? ஸோ அதனால இந்த ஆதாரங்கள் எல்லாம் நான் வந்துட்டு பின்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, இது எல்லாமே வந்துட்டு அனுபவப்பட்டவங்க. என் சேனலோடைய சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய அனுபவப்பட்டிருக்காங்க, மாட்டிருக்காங்க, பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. அது எனக்கு வாட்ஸ்அப்ல வந்த செய்தியை தான் நான் உங்களுக்கு பின்னாடி ஸ்கால்ல ஓடுறேன், ஒட்ட விட்டுருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஏமாந்துருக்காங்க நிறைய பேர். அவங்க கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, டிவி நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கு. என்ன பண்ண முடியும்? அவங்க அப்கேன் ஆயிட்டாங்க, புடிச்சிட்டாங்க, அவங்க பணம் திருப்பி வந்துடும் நம்புறீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க எப்படி வரும். ஸோ அதனால என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணதுனாலையும், சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல பர்சனலி மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி பத்தி போடணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த நான் போடுறேன். ஸோ இலக்கரசுக்கு எனக்கு பணி நம்பர் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து எந்த ஒரு காரியத்தின் செயல்பை இறங்கும் பொழுது ஒண்ணுக்கு 100 தடவை யோசிச்சுக்கோங்க. கடன் வாங்கி எந்த ஒரு பிசினஸ் தொழில ஆரம்பிக்காதும் அது கட்டத்துல தான் முடியும். அதுக்கு பேக்கப் பண்றதுக்கு காசு இருந்தா மட்டும்தான் நீங்க கடன் வாங்கி செய்யணும், இல்லாட்டி கடன் வாங்கி இறங்கக்கூடாது. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு நல்லது. ஸோ அதனால தயவு செய்து இது வந்து மிகப்பெரிய ஒரு பாடம், பல வகையில திருட்டு, அதில் இது ஒரு வகை திருட்டு. ஸோ அதனால நான் அடிக்கடி பல இடங்களும் சொல்லியிருக்கேன், யூடியூப்ல வர எல்லாமே உண்மை கிடையாது, நம்பாதீங்க, தலப்பால அடிச்சுக்கிட்டேன். டிவிலேயே பாருங்க, 10 சேனல்ல 10 விளம்பரம் கொடுக்குது, 7 நல்ல வெள்ளை ஆகலான்ட்டு. 7 நாள்ல வாங்கி மக்களும் வாங்கி யூஸ் பண்ணலாம் செய்யறாங்க, 7 நாள்ல வெள்ளை ஆகிட்டாங்களா? எல்லாமே நம்பர் ஒன் சோப்பு, எல்லாமே நம்பர் ஒன் ஷாம்பு, எல்லாமே நம்பர் ஒன் ஃபேரன் கிரீம், அதையே நான் நம்பாதீங்கன்றேன். அப்படி இருக்கும்போது யூடியூப்ல இருக்கிறத நீங்க நம்பலாமா சொல்லுங்க பாப்போம். யூடியூப்ல இந்த அம்மா பேசுன்னு சொல்லி பார்த்து கேட்டு அதை பார்த்து நீங்க வந்துட்டு இப்படி ஏமாந்துருக்கீங்களே, உங்களுக்கே வந்துட்டு கொஞ்சமாச்சு நான் வந்துட்டு கஷ்டப்படுத்த விரும்பல. ஸோ இது ஒரு பாடம், மனசை தேத்திக்கோங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கு அந்த ஆண்டவனை நான் பார்த்துக்கிறேன், இந்த கஷ்டத்துலேருந்து நீங்க மீண்டு வர்றதுக்கு நிச்சயமா ஆண்டவன் வழிபடுவான். இது கர்மாவை நினைச்சுக்கிட்டு ஆண்டவன்கிட்ட விட்டுடுங்க, ஆண்டவனோட காணிக்க நினைச்சு விட்டுடுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஆண்டவன் வேற ஒரு வகையில நிச்சயமா ஒரு உதவி செய்வாங்க, ஒரு கதவு முடியாது, ஒரு கதவு கண்டிப்பா திறக்கும். நீங்க கவலையே பறக்க கவலையே பட வேண்டாம், நிம்மதியோடு உறங்குங்கள், நிச்சயமாக நல்ல வழி பிறந்தே தீரும். நன்றி.